லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மசாலா எதையும் வறுக்கணும் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் நம்ம முழு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை இப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வர ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். தக்காளி கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும், அதனால் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சிக்கனோட சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் போட்ட அந்த மசாலாவை சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவியை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன், அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கை நிறைய கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு இதை சப்பாத்தி கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் மசாலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.